ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நோம்பு வந்துட்டாலே மனசுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ அந்த நோம்பை வெல்கம் பண்ணுறதுக்காண்டி நம்ம வீட்லேயே நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அது கிளீனிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி பர்ச்சேசிங், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வ்ளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் எந்த அளவுக்கு ரமலானுக்கு ரெடியாக இருக்கேன், என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்றத நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் ஒர்க்கட்டி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஷேர் பண்ணுற மூட்லேயே இருக்கலை. ஜஸ்ட் வேலை செய்யும் போது தான் ஓகே இதையும் கொஞ்சம் ஷூட் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலான்னு ஒரு தாட்டில் நான் மிடில் இருந்தேன் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்றது உங்களுக்கு வீடியோ பிகினிங்லேயே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி வந்து என்னுடைய கிச்சன் தான் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். என்னடா கிச்சன் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் கிச்சனில் கபர்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையுமே எடுத்து கிச்சன் கவுண்டருக்கு மேலே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கிச்சன் கபர்டிலேருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டா ஈஸி இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் கபர்டை தான் ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணினேன். நம்ம ஒரு வேலை செய்யும் போது கொஞ்சம் ஏர்லியாக பிளான் பண்ணினோம்னா அந்த பிளான் படியே கொஞ்சம் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பென்ட்ரி கபர்டில் ஒரு சைட் கபர்டில் என்ன வைக்கணும்னு ஆல்ரெடியாக கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை மாதிரி எல்லா அந்த கபர்ட் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்பயுமே வந்து ஷீட் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். ஏன்னா நம்ம எம்டி கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி வைக்கும் போது அந்த ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கொஞ்சம் நான் பார்க்கறதுக்கு ஒரு நியூ லுக்காக இருக்கும். ஸோ அதே வந்து நான் ரீயூஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லா கபடியுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த பென்ட்ரி கபர்ட்லலாம் அரேஞ்ச் பண்ணோன்னா அதே மாதிரி நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணலாம். பட் இந்த கிச்சன் ட்ராயர்ஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது பெரிய ஒரு கஷ்டம் வந்து. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு ரெண்டு நாள் வரைக்கட்டும் அப்படியே இருக்கும். அது புறப்புற பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே திங்ஸ் எல்லாம் நிறைஞ்சு சும்மா ஒரு மெஸ்ஸாக அந்த மாதிரியே இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து தேவைக்கு மாதிரி நம்ம டெய்லி யூஸுக்கு தேவைக்கு மாதிரி ஸ்பூன்ஸ், ஃபோக் இதெல்லாமே வந்து ஒன்று ரெண்டு மட்டும் வச்சுட்டு மற்ற எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டெய்னர் போட்டு பென்ட்ரியில் வச்சுட்டேன். இந்த ஸ்பூன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கப்ஸாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கோம்னா அந்த நாலு பேருக்கு மாதிரியே கொஞ்சம் திங்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அதே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனும் வந்து நல்லா க்ளீனாகவும் இருக்கும், அதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இன்றைக்கி வந்து நான் கிச்சனை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கபர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அந்த கபர்டில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே அந்தந்த மாதிரி வச்சாச்சு. மற்ற எல்லாத்தையும் வந்து பனைய கபர்டையும் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சரி அது அந்த பர்னர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதையும் ஒரு சைட்லேயே வச்சுட்டேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு டூ டேஸ்டு வீடியோ தான் நான் என்ன ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா நான் சில திங்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில், அது வாரத்துக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஆகினதுனால மற்ற வேலையெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டே தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா டிஷ்ஷஸையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரீஃபில் பண்ணக்கூடிய பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சைடில் வச்சாச்சு. நீங்கள் நார்மலாக என்னுடைய வீடியோஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க வந்து நான் கிச்சன் கவுண்டரில் எப்போயுமே வந்து ஒரு ஷீட் போட்டு தான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் வீக் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை நல்லா வாஷ் பண்ணி மறுவா யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த ஷீட்டை யூஸ் பண்ணுற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வந்து கொஞ்சம் ஸ்டைன்ஸ் வந்து நிற்காமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷீட் மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம எப்பயுமே வந்து இந்த கிச்சன் கவுண்டர் அப்படி இல்லாமல் பாத்ரூம் இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நான் அதை மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் ரிமூவல் ஜெல் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கையில் இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே ட்ரை ஆகிரும். ட்ரை ஸ்கின் ஸ்டார்ட் ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா வந்து அது பெரிய ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளதே பெட்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிச்சன் கவுண்டர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதை அப்படியே ட்ரை பண்ணியும் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்னர் தான். பர்னர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அளவுக்கு ஹைட் வரக்காட்டி நான் அதுக்கும் வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணி தான் யூஸ் பண்ணினேன். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து ஃப்ரை பண்ணும்போதும் சரி, குக் பண்ணும்போதும் சரி, இந்த ஆயிலெல்லாம் வந்து ஸ்டே ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே இந்த பேப்பர்ஸ் நான் யூஸ் பண்ணி தான் நான் அந்த ஏரியாவே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அந்த பேப்பர்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஒரு சேஞ்ச் அவுட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இது எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த குக்கிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த வாலையும் நல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டேன். அதோடய பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் ஒன் ரெண்டு திங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதேமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வைக்காமல் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் பண்ணி எடுக்கலான்றதுக்காக வேணி இந்த பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து டிஷ்யூ ஹோல்டர் தான் நான் பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு வூடன் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த வூடன் பீஸ் வந்து எனக்கு கிச்சனில் நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதேமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி அதோடய கலரையும் சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன்.
ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து கிளீனிங் வாஷிங் மாதிரி ஃபுல் டேயுமே வந்து அந்த டே வந்து கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. என்னத்தான் நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணினாலும் அது ஃபினிஷ் பண்ண காட்டியுமே வந்து தூக்கம் போகாது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அந்த டெலிவரிக்காக வேண்டியே வெயிட் பண்ணியிருந்து டெலிவரி வந்ததுக்கு பின்னாடியே நான் நெக்ஸ்ட் டே என்ன மற்ற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ண திங்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆயில் பாட்டில்ஸ், அது எல்லாமே இந்த வால் ஸ்டிக்கர்ஸ், அது கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் கிச்சன் கவுண்டருக்கு மேலே வைக்கக்கூடிய ஒரு ரேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கிச்சன் ரேக்கை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்டீல் ரேக் தான். இந்த மிடில் வரக்கூடிய ஷெல்ஃப் மட்டும் வுட் மெட்டீரியலில் வர மாதிரி இருக்கும். இந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது டெலிவர் ஆகும் வர காட்டியுமே கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா அந்த ஸ்ட்ராங் எப்படி இருக்குமோன்ற ஒரு பயம் வந்து மைண்டில் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது கையில் கிடச்ச பின்னாடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை பார்க்க நல்லாவே இருந்தது. எனக்கு அதுவும் இல்லாமல் சட்டிஸாகவும் இருந்தது. கேட்லாக்ல கொடுத்துருந்த மாதிரியே வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அர்த்தம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து வால்க்கு எல்லாமே வந்து நான் குக்கிங் சைடில் வால் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் வந்து அதுக்கும் வந்து ஸ்டிக்கராகவே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் வால் பேப்பர் வந்து நம்ம டேப் போட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டிக்கராகவே யூஸ் பண்ண போகிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான ஒரு போஸ்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மெட்டீரியலும் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். ஏன்னா நம்ம எப்பயுமே கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலில் வந்து எப்பயுமே ஸ்டெயின்ஸ் அப்படி இல்லாமல் ஆயில் இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காகவே ஸ்டே ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த டைமுக்கு நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடிய மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணால் அதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் ஆன திங்ஸ் தான் இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய குக்கிங் சைட் வாலுக்காக வேண்டி நான் ஆர்டர் பண்ணியிருந்த வால் ஸ்டிக்கர் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். நம்ம எப்பயுமே குக்கிங் சைடில் வந்து லைட் கலராக சூஸ் பண்ணோன்னா நம்ம கிச்சனுக்கும் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஒரு ஹைட்லேருந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஹஸ்பண்ட் தான் இதுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷீட்ஸ் அப்படியே எடுத்து போட்டு இந்த மாதிரி அதுக்குமே வந்து ஸ்டிக்கராகவே சூஸ் பண்ணிட்டேன். என்னுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த டைல்டு கலருக்கும் இந்த கலருக்கும் கொஞ்சம் காம்பினேஷன் நல்லா இருக்குன்றதுனால இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். குக்கிங் சைட் வால் ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ணி முடித்த கையோடையே பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட்டை இதையுமே வந்து பேஸ்ட் பண்ண கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் எப்பயுமே இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா நீட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஸோ நம்ம இதை செஞ்சு மிஸ்டேக் வர்றது பார்க்க அவட கையிலே கொடுக்குற ஈஸி இல்லையா. ஸோ அவட கையிலே வந்து கொடுத்தாச்சு, இதையுமே வந்து எனக்கு ஸ்டிக் பண்ணித்தாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த வேலையுமே அவர் முடிச்சிட்டாரு. இந்த ஷீட்ஸை ஸ்டிக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வேலையாக இருந்தது. அந்த வேலையை முடிச்சதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்காவாசி வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாக இருக்கக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் மட்டுமே நான் பண்ணிகிட்ருந்தேன். கிச்சன் கவுண்டர் டப்பு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜாஸ்தி சாமான் வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் நிறைய ஜாஸ்தி சாமான் இருக்கும்போது அதே ஒரு மைண்டுக்கு ஒரு பெரிய ஒரு இரிட்டேட்டிங் மாதிரி இருக்கிறதுனால நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் கிச்சன் கவுண்டர் ஃப்ரீயாக இருக்க மாதிரியே பார்த்துக்கொள்வேன். நம்ம மோஸ்ட்லி வந்து கிச்சன்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி திங்ஸ் எல்லாம் மட்டும்தான் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மேலே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆயில் பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு லாங் பீரியடாகவே இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது மிச்ச நாள் யூஸ் பண்ணனாலேயோ தெரியல, அதில் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகினதுனால அதை அப்படியே தூக்கி போட்டு நம்ம எப்பயுமே ஷாப்பில் வாங்கிக்கொண்டு வர அந்த கேனு டிரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிச்சன் கவுண்டர் டப்புக்கு மேலே இந்த மாதிரி பாட்டில் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ எகெயின் வந்து அதே மாதிரி பாட்டில் ஆர்டர் பண்ணி அதே மாதிரி ஆயிலையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. மற்ற சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இடத்துல தேவையான மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய அனியன் அந்த மாதிரி ரெக் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ரெக் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் போட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா எப்பயுமே ஃப்ளோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்கின் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து ஃப்ளோரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிச்சனும் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியான மாதிரி அதே ரெக்கில் டொப்பில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இப்படி பேப்பர் போட்டு இந்த ரெக்கை யூஸ் பண்ணோன்னா இந்த ரெக்கை வந்து கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா மிச்சம் ஹைட்டும் இல்லாமல் மிச்சம் லென்த்தும் இல்லாமல் ஒரு க்யூட்டான ஒரு சைஸ் தான். நான் கவுண்டர் டாப்புக்கு மேலே என்னென்ன திங்ஸ் வைப்பனோ அது எல்லா திங்ஸையுமே வந்து இதே ஒரே ரெக்கில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கணக்கான ஒரு சைஸ் தான். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நம்ம வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து டைமிங்னாலும் சரி ஸ்பேஸுனாலும் சரி கொஞ்சம் சேவ் பண்ணுற மாதிரி யோசிப்பேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சட்டிஸான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இன்றைக்கி நான் கிச்சனில் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ரமலான வெல்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளும் அரேஞ்ச் பண்ணி நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் கூட.
கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்ல எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க வந்து என்ன கிச்சன்ல ஃபுல் வியூவை தான் நீங்க பாக்குறீங்க. ஸ்பெஷலாக நம்ம வந்து இந்த கிச்சனில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த கிச்சனே வந்து நம்ம அடிக்கொரு முறை இப்படி ஒரு சேஞ்சஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த கிச்சனில் வேலை செய்யும் போது மைண்டு கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஃபெடப்பும் இல்லாமல் நம்மளுக்கு வேலையை செய்யலாம். அட்லீஸ்ட் கம்ப்ளீட் சேஞ்ச் இல்லாட்டியும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திங்ஸை சரி கொஞ்சம் இடம் மாற்றி வச்சோனாலே கூட அந்த கிச்சனில் வந்து பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கட்டாயமாக உங்கள் ஒப்பீனியனையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog and advance Ramadan Kareem. Thank you.